வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லக்ஸரியான ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் 3BHK வீடு பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக கார்னர் சைட்டில் ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கும், ஹைலைட்டாக மாடர்ன் லைட் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு ஒரு ரூமுக்குமே டிஃப்ரெண்ட்டான தீமில் ரெடி பண்ணியிருக்க கிராண்டான இன்டீரியர் ஒர்க்கும் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இந்த வீட்டை கட்டின பில்டர் சொந்த வீடு கட்டுற மாதிரி வீட்டை ரொம்பவுமே ரசித்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்காரு. ஸ்பேசிஸான ரூம்ஸும் அட்ராக்டிவான இன்டீரியர் ஒர்க்கும் கொடுத்து ரெடி பண்ணியிருக்க இந்த அழகான 3BHK வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இந்த அழகான வீட்டை தென்மேற்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு 30x40 அளவில் அமைஞ்சிருக்க 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை டியூப்ளக்ஸ் மாடலில் 2170 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கார்னர் சைட்டுங்கிறனால வீட்டோட ரெண்டு சைடுமே டெக்சர் டிசைன் ஒர்க் யூஸ் பண்ணி ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் நிறைய லைட் ஒர்க்கோட டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் கேட்டை கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்த உடனே முதல்ல இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா. ரெண்டு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியாவை 10x28 அளவில் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபோக்கஸ் லைட், ஸ்பாட் லைட், டிசைனர் லைட்லாம் கொடுத்து நிறைய லைட் ஒர்க்கோட சீலிங்கை ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டீல்ஸ்லே பண்ணி அந்த கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி வாலில் டெக்சர் டிசைன் ஒர்க் செஞ்சு சிஎன்சி கட் மெட்டல் பிளேட் பொருத்தியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது அவுட்டர் கேஸ் கனெக்ஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் ஏரியா. இதுக்கு ஆப்போசிட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் இபி மீட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து இதே பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமூலியில் இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக 6.5 இன்ச்சில் 420 அடியில் போர்வெல்லும் 8500 லிட்டரில் வாட்டர் சம்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட மெயின் டோரை பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டோட ரைட் ஹேண்ட் சைடு செட்பேக் ஏரியாவில் அமைஞ்சிருக்க அவுட்டர் டாய்லெட்கும் பாத்ரூமை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க செட்பேக் ஏரியா. இதே மாதிரி வீட்டை சுற்றியுமே தாராளமாக ஒரு ஆள் நடந்துற அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து காம்பவுண்ட் வால் அமைச்சிருக்காங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைட் செட்பேக் ஏரியாவில் 3x7 அளவில் ஒரு அவுட்டர் டாய்லெட்டுக்கும் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதையே இந்தியன் கிளாஸா டைப்பில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோருக்கு வாளுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர், கிழக்கு பார்த்த டோர். 9 இன்ச்சுக்கு பெரிய ஃப்ரேமிங்கோட சிங்கிள் பேனல் டோராக டீக்குள்ளே இந்த மெயின் டோரை ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறக்கு ரொம்பவுமே நீட்டாக இருக்குது. இந்த டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்த உடனே முதல்ல இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட அளவு 16x16. ஹால் நல்லா பெருசாகவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான வென்டிலேஷனும் நேச்சுரல் லைட்டிங்கும் கிடைக்கிற மாதிரி லிவிங் ஏரியாவோட ரெண்டு சைடு வால்லையுமே நிறையா உட்டன் ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே சீலிங் ஹைட்டை 11 அடிக்கு பிளான் பண்ணியிருக்கிறதுனால வீடு ஃபுல்லாக ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியும் சீலிங்கோட ஹைட் ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே இந்த வீடு ஃபுல்லாமே விண்டோ, டோர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்பவுமே ஹைட்டாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மல்டிமீடியா டிவினிட். ரெண்டு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவுக்கு நடுவில் பேஸ் கேபினெட்டோட லேட்டஸ்ட் மாடலில் இந்த டிவி யூனிட்டை நிறைய லைட் ஒர்க்கோட சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் இந்த டிவி யூனிட்டுக்கு ஆப்போசிட்லேயே 3 சீட்டர் ப்ளஸ் 2 சிங்கிள் சீட்டர் டைப்பில் இன்டீரியர் ஒர்க்குக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி அழகான ஃபேப்ரிக் சோஃபாவும் போட்டிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸும் லே பண்ணி லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்கறனால லைட் எல்லாம் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்பவுமே ரூம்ஸ் எல்லாம் வெளிச்சமாகவே இருக்குது. இப்போ நம்ம லிவிங் ஏரியாவோட சவுத் சைடில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் போகிற வழியில் இருக்க ஓப்பனிங் ஆர்ச்சுக்கு அழகான உட்டனில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஷோகேஸ் பீசஸும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சனோட அளவு 10x11. இங்கேயும் நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிராஸ் வென்டிலேஷன் முறையில் கிடைக்கிற மாதிரி ரெண்டு பெரிய உட்டன் விண்டோ கொடுத்து அந்த சைடு வாலில் மட்டும் கிளாஸியான செராமிக் டைல்ஸை கவுண்டர் டாப் லெவலிருந்து ஆரம்பித்து சீலிங் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்க்கு பாலிஷ்டு கிரனைட் ஒர்க் பண்ணி அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் பொருத்திருக்காங்க. இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்காக கட்லரி யூனிட், ஆயில் புல்லோட் ட்ரேவோட நிறைய பேஸ் கேபினெட்டும், இதுக்கு ஆப்போசிட்டில் மேலே கிளாஸ் டோர் பொருத்தின வால் யூனிட்ஸும், அதுக்கு மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் கிளாஸியான
மைக்கா ஷீட் லேமினேஷன் பண்ணி அதில் ஜி ப்ரொஃபைல் ஹேண்ட்ரெயில் கொடுத்து ரிச்சான லுக்கில் செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் கொடுத்துருக்க எல்லா லைட்டையுமே ஒரு ஒரு தடவை சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது ஒயிட் லைட், வார்ம் லைட், நியூட்ரல் லைட்டுன்னு எரியிற மாதிரி 3-in-1 லைட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட பூஜை ரூமோட டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கிளாஸியான டபுள் டோர் டைப்பாக இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பூஜை ரூமோட அளவு 6x4. இங்கே பூஜை ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி அழகான வால் டிசைனும் செஞ்சு கீழே ஸ்டோரேஜ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த பூஜை ரூமுக்கு அட்ஜஸ்டண்ட்டாகவே கன்னி மூலையில் இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட டோரையுமே கிளாஸியான ஃபினிஷிங்கில் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட் பெட்ரூமோட அளவு 10x10. இந்த பெட்ரூமில் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு பெரிய உட்டன் விண்டோ கொடுத்து சென்டரில் பெரிய உட்டன் காட்டும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃபும், ரைட் ஹேண்ட் சைடில் வார்ட்ரூப் அண்டு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. எல்லா இன்டீரியருக்குமே கிளாஸியான மைக்கா ஷீட் லேமினேஷனோட ரொம்பவே கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட்கும் பாத்ரூமோட டோர். டாய்லெட்கும் பாத்ரூமோட டோருக்குமே இன்டீரியர் கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி பிவிசியில் வெயிட்டஸ் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட்கும் பாத்ரூமோட அளவு 6.5x8. இங்கே சூப்பரான கலர் காம்பினேஷனில் பார்த்தோன்னு பிடிக்கிற மாதிரி ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணி வெஸ்டர்ன் க்ளோசெட் மாட்டியிருக்காங்க. இந்த டாய்லெட்கும் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட வெஸ்டர்ன் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ். லிவிங் ஹாலுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் 10x10 அளவில் தனி ஸ்டேர்கேஸ் ஹெட்ரூமோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ரூம்லேயே டைனிங்கையும் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்டேர்கேஸில் வர ஸ்டெப்ஸோட த்ரெட்டுக்கு கிரனைட் ஒர்க்கும், ரைஸுக்கு டெய்ல்ஸ் ஒர்க்கும் செஞ்சு ஹேண்ட்ரெயில்ஸை SSD ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஹெட்ரூமில் நேச்சுரல் லைட்டிங் கிடைக்கிற மாதிரி பெரிய ஃபிக்ஸட் விண்டோவும், டிசைனர் லைட், ஸ்பாட் லைட்லாம் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் லைட் செட்டப்பும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே வந்த உடனே இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட அளவு 10x16. இங்கேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அழகான டிசைனில் ஃபால்ஸ் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி, கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கும், வென்டிலேஷனுக்கான பெரிய பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியா வழியாக இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூமை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமோட அளவு 11x17. இது கூடயே அட்டாச்சாக ஓப்பன் ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அழகான ஃபால்ஸ் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி, ஒரு தீம் மாதிரியான பேஸில் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த பெட்ரூமில் வென்டிலேஷன் அண்டு நேச்சுரல் லைட்டிங்க்கு பெரிய ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோ அமைஞ்சிருக்கு. இங்கே ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரூப், லாஃப்ட் கபோர்டு, வால் ஷெல்ஃபும், அதுலேயே இன்பில்ட்டாக ஸ்டடி டேபிள் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும், இது போக சில வால் டிசைன் ஒர்க்கும் செஞ்சு சில டிசைனர் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட்கும் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட்கும் பாத்ரூமோட அளவு 5x9. இங்கேயும் அழகான கலர் காம்பினேஷனில் பாத்ரூமோட ஃப்ளோருக்கும் வாளுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சு வெஸ்டர்ன் க்ளோசெட் மாட்டி, பாத்ரூமுக்கு தேவையான க்ளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபாசட், கீசர் ப்ரொவிஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமையும் 11x17 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வால் டிசைன், ஸ்டோரேஜுக்கான ஒர்க்ஸ், ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க், வென்டிலேஷனுக்கான பெரிய பெரிய உட்டன் விண்டோவெலாம் கொடுத்து வேறு கலர் தீமில் இன்டீரியர் ஒர்க்ஸையும் ஸ்டோரேஜ் ஒர்க்ஸையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் பெட்ரூம்லையும் 10x5 அளவில் பெரிய அட்டாச் டாய்லெட்கும் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த டாய்லெட்கும் பாத்ரூமையுமே வெஸ்டர்ன் க்ளோசர் டைப்பில் ரெடி பண்ணி, இங்கேயும் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி
ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட ஈஸ்டர்ன் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட பால்கனிக்கான ஸ்பேஸ். இந்த வீட்டுக்கு ரெண்டு பால்கனி இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் 8x8 அளவில் ஒரு பால்கனியும், ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட அட்ஜசண்ட்டாக 8x8 அளவில் ஒரு பால்கனி அமைஞ்சிருக்கு. ரெண்டு பால்கனிக்குமே ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் டெய்ல்ஸ் ஒர்க் செஞ்சு டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் வாலில் கொடுத்து நிறைய டிசைனர் லைட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி லிவிங் ஏரியாவுக்கு அட்ஜசண்ட்ல அமைஞ்சிருக்க பால்கனி ஸ்பேஸில் டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸை மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் வழியாக மேலே டெரஸ் போனோம்னா டெரஸில் துணி துவைக்கிறதுக்கான மேடையும் துணி காய போடுறதுக்கான ஆங்கிலும் கொடுத்து இந்த வீட்டோட ஓவர் ஹெட் டேங்க் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு நிறைய வீடுகளாக இருக்கிற மாதிரியான சரௌண்டிங்கில் காரமடை டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு மேலேயே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்குள்ளே அமைஞ்சிருக்கு. இந்த அழகான வீட்டை லேண்ட் இன்டீரியர் கூட சேர்த்தி 80 லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். நேரில் வந்து செட்டிங் பேசும்போது கம்மி பண்ணி தருவாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இப்போ நம்ம பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.